நான் தல மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கினாரு ஒத்துரு, மாட்டிக்கினாரு ஒத்துரு. போயிட்டு தான் தலை 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 தலை. காய்ஸ் வெரி குட் மார்னிங். இன்னைக்கு டே 3 ராமேஸ்வரம்ல இருக்கோம். ஸோ நைட்டு கோடிக்கேரிலேருந்து ராமேஸ்வரம் வந்து வீடியோ வீடியோ ஓட்டணும் காய்ஸ். சரியான டைம் 5 hours. ஆனால் சூப்பராக இருந்துச்சு நைட்டு சாப்பிட்டு. ஆனால் ரோடு நல்லா இருந்துச்சு காய்ஸ், சூப்பராக ஓட்டணும். 100, 110 எல்லாம் ஓட்டணும். நைட் எதுவும் ரெக்கார்ட் பண்ணல காய்ஸ். அப்போது ராமேஸ்வரம் வந்து நைட் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். இப்போது ராமேஸ்வரம்லேருந்து நம்ம தனுஷ்கோடி போயிட்டு அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு திரும்பி ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம நேரம் வந்து கன்னியாகுமரி போகிறோம். ஸோ எனக்கு வந்து டே 3 சாட்டர்டே. எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, போகலாம். ஓகே, நடுவில் போட்டுக்கலாமா? ஓகே, நான் பெட்ரோல் போட தேவையில்ல, நைட்டு போட்டுட்டேன். மைலேஜ் வந்து 48+ வருது காய்ஸ், சூப்பராக இருக்கு. மைலேஜ் வந்து சூப்பராக 48 வருது. இதே மெயின்டைன் பண்ணால் நம்ம ஊருக்கு போயிடலாம். இப்போ நேராக தனுஷ்கோடி தான். காலைல ஏர்லியே சன்ரைஸ் பார்க்கலான்னு பிளான் பண்ணது. எங்கே வந்ததே நைட் 1 மணி ஆயிடுச்சு ரூமுக்கு. டயர்டில் அப்படியே படுத்துட்டோம். காலைல அனுப்பிச்சதே 8 மணி. இப்போ என்ன 8:00, 7:30 ஆயிடுச்சு. அப்புறம் சரி பார்த்துட்டு வந்து வேணால் சன்ரைஸ் வந்து கன்னியாகுமரியில் பார்த்துக்கலான்ட்டு யூஸ் பண்ணிட்டோம். ஓ, இன்றைக்கி ரைடு வந்து கம்மி தான் காய்ஸ். 300 கிலோமீட்டர் வரும். 6 hours to 7 hours ரைடு இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோன்னா போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் வந்து இது பார்க்கலாம், சன்ரைஸ் சூப்பராக பார்க்கலாம். ஆனால் ஏதோ ஏதோ போயிட்டுருக்கு காய்ஸ், நிறைய பேனரு. இந்த பிஜேபி மோடி வர்றாரு இல்லையா, இங்கே ஏதோ வர்றாருன்னு தெரில. ஆனால் அவர் ஃபோட்டோவே போட்டு வச்சுருந்தார். ஆனால் இது வந்து ஜூலை வந்து ஆடி மாதம், நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷனு ஃபெஸ்டிவலு எதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ கூட்டம் ராமேஸ்வரம் அந்த கோஸ்டல். நானும் சாரலிங் பண்ணுறேன். கிலோமீட்டர் காய்ஸ், ரெண்டு சைடும் கடல், சென்டரில் ரோடு, சூப்பராக இருக்கு. காய்ஸ் ஃபைனலி ரீச் ஆகிட்டோம் தனுஷ்கோடி. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ரொம்ப அழகாக இருக்குது, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ளாட்டாக இருக்குது. மேபி காற்று இப்படிக்கே அடிச்சிட்ருக்கு இல்லையா. சரியான கூட்டம் இந்த ஆடி மாதம் ஏதோ சொன்னாங்க. ஆடி மாதம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் வந்துட்டு, கரெக்டாக தான் இருக்குது.
என்னோட மணல் புதஞ்சிட்டு இருக்கீங்க. அடேங்கப்பா மணல். ரைட் 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 முடியல. கூட்டமாக இருக்கு. மணல் வேறது தான், எப்படி போகிறது? புதஞ்சிருச்சு அவ்வளோதான். அங்கே போய் ஃபோட்டோ எடுத்தே ஆகணும். போயிடலாம் கைஸ். அவங்க இன்னும் அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க, நான் இங்கே மாட்டிக்கிட்டேன். எங்கே பார்த்தாலும் உடக்கன்ஸ் தான் கைஸ். நம்ம தமிழ் ஆளுங்க விட எங்கே பார்த்தாலும் உடக்கன்ஸ் தான். தவன்ட்டான். ஆ, ஏத்துறா ஏத்துறா போகலாம். உள்ள வரைக்கும் போகலாமா? போச்சு அவங்க எப்படி வர்றாங்கன்னு தெரியல. எறா வரா. அந்த வண்டி வர வெயிட்டாக இருக்குமா? தள்ளுறதுக்குள்ள நாக்கு தள்ளிடும். எப்படி நான் வந்துட்டேன் என்ன? இங்கே ஃபோட்டோஸில் பார்க்கும்போது மணலெல்லாம் இருக்காது. இன்னைக்கு பார்த்தா மணல் இருக்கு. நான் தலை மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கினாரு ஒத்துரு, மாட்டிக்கினாரு ஒத்துரு. வெயிட்டு தான். தள்ளுங்க. ஏன் மேலே மணல் அடிக்குமே? அடிங்க. தள்ளு 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 தள்ளு. போ அவ்வளோதான். மணல் மணல் மேல போடா. அப்பா எல்லாரையும் உள்ள எடுத்து வந்துடலாம். ஃபைனலி தனுஷ்கோடி வந்துட்டோம். ஃபோட்டோ ஷூட் எல்லாம் முடிஞ்சு. ஏ என்னாச்சு? ஏன் வர வர ஏன் என்னாச்சு? ஏன் என்னாச்சு? ஹெல்மெட் இருக்கா? வர வர. ஓகே, நம்ம பைக்கு தனுஷ்கோடி எண்ட் பாயிண்ட். அது மேலே பாருங்களேன் காக்கை உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ நாம் இந்தியாவின் எல்லையில் இருக்கோம். செம்மையாக இருக்கலாம், சூப்பராக இருக்கு. இங்கே ஃப்ளாட்டாக இருக்கு, அந்த பக்கம் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு. கைஸ் லைன் அப் தனுஷ்கோடி கிட்டே நம்ம எல்லா ரைடர்ஸ் எல்லாரும்
R15 CB அட்வென்ச்சர் டோமி நம்ம பைக்கு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, பெங்களூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து சவுத் கோஸ்ட்டில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு பெங்களூர் கேரளா அந்த வழியாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அங்கே இருக்காங்க ராயல் என்ஃபீல்டில் ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க. இங்கே ஹிமாலயன் ஒன்று இருக்குது, நம்ம வந்து இப்படி போயிட்டுருக்கோம். ஸோ லைன் அப் ஃபைனலி முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ காய்ஸ் சாரி ஸோ காய்ஸ் கிளம்பியாச்சு தனுஷ்கோடிலேருந்து. இப்போ என்ன ஒரு பஞ்சாயத்துனா, நம்ம V3 V4 வந்து அந்த மணலில் வந்து போயிடும். அந்த பெரிய பெரிய பைக் தான் உள்ளே போகாமல் புதஞ்சிருது. பசங்க அழுகுறாங்க, ஹெல்ப் பண்ணுங்கடான்ட்டு. சரி பார்த்துக்கலாம். பூரா வடக்கன்ஸ் தான். சரி நம்ம போகலாம். மணி நீ வேணா இப்போ சண்டைக்கு வாடா, வா சண்டைக்கு வா பார்க்கலாம். பார்த்துக்க பாரு. தெல 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 அவ்வளோதான் பண்ணிச்சு. எப்படி நாங்க வந்த வெளியில வந்ததுல்ல ரொம்ப இதா இருக்கு. ஓகே கைஸ், நான் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றேன். தனுஷ்கோடி டு கன்னியாகுமரி உள்ள ஆகணும் கைஸ். அந்த ஆட்டம் மேலே பாருங்க. நீ யாரிடம் உன் ரகசியங்களை கூறுவாயோ அவரிடம் உன் சுதந்திரை இழப்பாய். சூப்பராக போட்டிருக்காங்களே. ஸோ இன்றைக்கி வந்து டே 3. நம்ம வந்து ராமேஸ்வரம் டு கன்னியாகுமரி போகிறோம். அரௌண்ட் ஒரு 350 கிலோமீட்டர் வரும், 6.5 hours ஏதோ வருது. ஸோ லஞ்ச் சாப்பிட்டு மெதுவாக போயிடலாம். இன்றைக்கி ஒரு 7:00 போய் ஆகணும், ஏன்னா நேற்று நைட்டு 12 o'clock ஆகிடுச்சு வர்றதுக்குள்ளே. இன்றைக்கி போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் கிளம்பிட்டாங்க திடீர்ஸ் ப்ரோ. அங்கே ட்ரிப் அப் கையில் மோனியும் அர்ஷந்த் மோனியும் பிரவீன் வந்து இதுக்கு போயிருக்கான். அந்த அட்வென்ச்சரில் ஏதோ ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிடுச்சு, டைட் பண்ணுறேன் ப்ரோ நீங்கள் முன்னாடி, நான் முன்னாடி இருப்பேன் நீங்கள் வாங்கன்னு சொன்னான். சரி நம்ம அவங்க போயிட்டாங்க, நம்ம இப்போ கிளம்புறோம். ஸோ இன்றைக்கி வந்து அரௌண்டு ரோட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா 6 hours 300 kilometers நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் நடுவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஸோ இன்னொரு பஞ்சாயத்து என்னென்னா, இன்றைக்கி தனுஷ்கோடிக்கு வந்து நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு வந்து அமித்ஷா வரார, அதனால தான் உள்ளவே எங்கேயும் ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டுருக்காங்க ரோட்ஸ் எல்லாம். அமித்ஷா வர்றதுனால நம்ம உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்க வீட்டுக்கு கூட போயிருக்கலாம். ஸோ போக முடியல. கைஸ் இன்றைக்கி என்ன ஒரு பஞ்சாயத்துனா, இன்றைக்கி வந்து ராமேஸ்வரம்க்கு அமித்ஷா வராரா, அதனால் இவ்வளோ பரபரப்பாக இருக்காங்க. ஸோ அங்கே லோக்கல்ஸ் கிட்டே கேட்டோம், ஏன் இதுக்கு இவ்வளோ போலீஸ் இருக்காங்க இன்றைக்கி கேட்டதுனால அமித்ஷா வராரு. ஸோ அதனால் ஃபுல்லாக ரோட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ் ரொம்ப பெரிய பாதுகாப்பாக இருக்காங்க கைஸ், அவ்வளோ பெரிய ஆள் வராருன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். எவ்வளோ பேருக்கு தெரியுமா போலீஸ்காரங்க பாருங்கள், அண்ணாமலை அப்புறம் நம்ம இவர் அமித்ஷா வராரா, அதனால தான் எவ்வளோ பெரிய போலீஸ், நிறைய போலீஸு நிறைய சேஃப்டி கன்சர்ன் பார்த்துட்ருக்காங்க. காய்ஸ் பாம்பன் பிரிட்ஜ் ஏறிட்டுருக்கோம். ஸோ நைட்டு இது இந்த வழி தான் வந்தோன்னா நைட்டு ஒன்றுமே தெரில. ஸோ என்ன ஒரு இதுனா, இன்றைக்கி அமித்ஷா வராரு. ஸோ
ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இது மேலே நிப்பாட்டு கூட விட மாட்டாங்க இன்றைக்கி. நம்ம பேட் லக்கு. ஃபோன் வேறு அடிக்கிறாங்க. பிரிட்ஜ் ஃபஸ்ட் டைம். இல்லை இதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா போயிட்டுருக்கு. ஐயோ அவர் வர்றது வந்து ஒரு நாள் ஒரு நாள் முன்னாடி வந்துருக்கூடாதா? கரெக்டாக இன்றைக்கே வந்திருக்காரு. நம்ம வந்து போட்டோ எடுக்க போக முடியாமல் போயிடுச்சேன். க்ரீனிஷாக இருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குற வியூ. போட்ஸு கேமராவில் எப்படி தெரியலாம், சூப்பராக இருக்குது. கடைசி வரைக்கும் ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் விட்டாங்கட. இப்போ தான் ராமேஸ்வரம் அவுட்டரில் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நேராக கன்னியாகுமரி வந்து போட்டாச்சு. ஸோ கன்னியாகுமரிக்கும் ஒரு முன்னாடி நம்ம திருச்செந்தூரில் முருகன் கோயில்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி நேராக போயிடலாம். ஒரு 7 to 7:30 போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. அப்போ போய் அப்படின்னா பசங்க எங்கே போனாலும் பைக்கர்ஸ்னால் கொஞ்சம் இதுதான், அவங்கள டாட்டா காட்டுவாங்க, அவங்கள வந்து பேசுவாங்க நிறைய. நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சென்னையிலேருந்து இந்த மாதிரி பசங்க அதிகம். எந்த ஊர் நீங்கள்? இந்த ஊர் தானா? ஓகே ஓகே ஓகே. இந்த இந்த நீங்கள் எல்லோரும் வருவீங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஹாய் சொல்ல, ஹாய் சொல்ல. ஓகே நான் போடுறேன் பாருங்க யூடியூப் சேனலில். ரகு ரகு டிஎஸ்பின்னு போடுங்க. டிஎஸ்பி அதில் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஆ சரிடா பார்க்கலாம். சாப்பிட்டா இன்னைக்கு லீவா? ஏ சாட்டர்டே லீவா? ஓகே சரிடா. இப்போ நாங்கள் இதுக்கு போயிட்டுருக்கோம், கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். சும்மா சுற்றிட்டே இருப்போம். ஆ சுற்றி பார்த்துட்டே இருப்போம். நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸு. ஏ சரி போகலாம். அவட்டா வரீங்களா? போகலாம் கன்னியாகுமரி. சென்னை ஸ்டார்ட் பண்ணோம். சென்னை கோடிக்கரை, இப்போ ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, கன்னியாகுமரி, அப்புறம் கொச்சி, மங்களூரும், பெங்களூரு, அந்த ட்ரையாங்கிள் அப்படி. சரி ப்ரோ, நீங்க இந்த ஊரா? ஓகே ஓகே ப்ரோ. சரி ப்ரோ பார்க்கலாம். சரிடா வட்டா, டைம் ஆச்சு, அவங்க போயிடுவாங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ சரிடா, பாய். நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். சா என்ன பசங்காயா காய்ச்சி. இந்த சென்ட்ரல் லைன் பாருங்களா, பாவம் மாதிரி சக்க 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 ஆன் போகுது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது.